அக்காலத்திலே மாநில அரசன் ஏரோது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். ஏரோது தனது ஏவலாட்களிடம், அவன் யோவான் ஸ்நானகனே, அவன் உயிர் பெற்று எழுந்து விட்டான், அதனாலேயே அவனிடத்தில் அற்புத வல்லமை கிரியை செய்கிறது என்று சொன்னான். தனது சகோதரன் பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தமே ஏரோது யோவானை கைது செய்து அவனை கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், அவளை நீ வைத்திருப்பது நீதி சட்டத்திற்கு முரணானது என்று சொல்லியிருந்தான். ஏரோது யோவானை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்களுக்கு பயந்திருந்தான், ஏனெனில் மக்கள் அவனை இறைவாக்கினன் என்று எண்ணினார்கள். ஏரோதின் பிறந்த நாள் அன்று ஏரோதியாளின் மகள் அவர்களுக்காக நடனமாடி ஏரோதை மிகவும் மகிழ்வித்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அதை அவளுக்கு தருவதாக ஏரோது ஆணையிட்டு வாக்கு பண்ணினான். அவள் தனது தாயின் தூண்டுதலினால் யோவான் ஸ்நானகனின் தலையை ஒரு தட்டில் வைத்து எனக்கு கொடுங்கள் என்று கேட்டாள். அரசன் மிகவும் மனக்குழப்பமடைந்தாள். ஆயினும் தனது ஆணையின் நிமித்தமும் தனது விருந்தினர்களின் நிமித்தமும் அவன் அவளுடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டான். அவ்வாறே சிறையில் யோவானின் தலை வெட்டப்பட்டது. அவனுடைய தலை ஒரு தட்டில் வைக்கப்பட்டு அந்த சிறுமியிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அவள் அதை தன் தாயிடம் கொண்டு போனாள். அப்பொழுது யோவானின் சீடர்கள் வந்து அவனது உடலை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். அதன் பின்பு அவர்கள் இயேசுவிடம் சென்று நடந்ததை சொன்னார்கள். இயேசு நடந்தவற்றை கேள்விப்பட்ட போது தனிமையான இடத்திற்கு யாருக்கும் தெரியாமல் படகில் ஏறிப்போனார். இதை கேள்விப்பட்ட மக்கள் பட்டணத்திலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்து போனார்கள். இயேசு கரையில் இறங்கியவுடன் அங்கே மக்களின் பெரிய கூட்டத்தை கண்டார். அவர் மக்கள் மேல் அனுதாபம் கொண்டு அவர்களில் நோயுள்ளவர்களை சுகமாக்கினார். மாலை வேளையான போது சீடர்கள் இயேசுவிடம் வந்து, இது ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஏற்கனவே நேரமாகிவிட்டது, மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும், அவர்கள் கிராமங்களுக்கு போய் அங்கே தங்களுக்கு வேண்டிய உணவை வாங்கலாமே என்றார்கள். அதற்கு இயேசு, அவர்கள் போக வேண்டியதில்லை, அவர்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்றார். இங்கே எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருக்கின்றன என அவர்கள் சொன்னார்கள். அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் மக்களை புல்தரையில் கீழே உட்காரும்படி செய்தார். பின்பு அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை நோக்கி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி அப்பங்களை துண்டு துண்டுகளாக்கி சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்கள் அதை மக்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு மீதியான துண்டுகளை சீடர்கள் 12 கூடைகள் நிறைய சேர்த்து எடுத்தார்கள். சாப்பிட்ட ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000 இருந்தது. இவர்களை தவிர பெண்களும் பிள்ளைகளும் கூட இருந்தார்கள்.